அனைவருக்கும் ப்ரோக்ரேஜ் ஃப்ரீயின் வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட வரலாற்று வளர்ச்சியெல்லாம் எப்படி இருந்திருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வரலாற்று வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு 1993 2021 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, வருட வருடம் நம்மளுக்கு வந்து நிஃப்டி எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஒரு பர்சன்டேஜ் வைஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம பார்க்குறது மூலிமா என்ன நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து லாங் டேர்ம் முதலீடோ இல்லை எந்த மாதிரியான முதலீடு நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து அது மூலமா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமா உங்களுடைய முதலீடுகளை வந்து நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் வந்து எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா வந்து கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஜெரோதா பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணியில் இருந்துட்டு வரக்கூடிய ப்ரோக்கிங்காக இருக்காங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஜெரோதாவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஜெரோதாவோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்டு பார்ட்னராக பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் ஃப்ரீயான நாங்கள் இருக்கோம். ஸோ ப்ரோக்கரேஜ் ஃப்ரீயான நாங்கள் பார்த்தீங்கன்னா 2012 தமிழ்நாட்டுக்கு அஃபிஷியல் ஆத்தரைஸ்டு பார்ட்னராக இருக்கோம். எங்ககிட்ட நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்றைக்கே உங்களுடைய ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து வாங்க நம்ம வருட வருடம் இந்த பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருந்திருக்குது, நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருந்திருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இதில் 1993 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 36.95% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் சொல்லலாம். 94 பார்த்தீங்கன்னா 13.40% அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அதே 95 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவிலான வீழ்ச்சி வந்து இருந்திருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 23.15% பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுவும் 96 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1.04 அந்த அளவில் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ இது பெரிய நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது, ஒரு சின்ன சரிவு தான். பட்டு இது வந்து பெரிய அளவிலான வீழ்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது 96 பார்த்தீங்க அப்படின்னா. அதே 97 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், திரும்பவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல ரேஞ்சில் போய் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் 20.05% அப்படிங்கிற ரேஞ்சில் வந்திருக்கு. திரும்ப 98 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 18.08 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து வந்திருக்கு. 99 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவிலான பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 67.42% அப்படிங்கிற ரேஞ்சில் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ இது போல் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 50% மேலே ஒரு பெரிய அளவில் நடக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய கால இடைவெளிக்கு ஒரு முறை தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான நம்மளுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்தது 2000 பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் சரிவு ஏற்பட்டு 14.65% பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து வந்திருக்குது. அடுத்து வந்து நம்ம 2001 பார்க்கலாம். 2001 நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2001 நம்மளுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 16.18% பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 2003 பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு பெரிய அளவிலான நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் 71.90% ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2004, 2005 அதுக்கப்புறம் 2006, 2007 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் வந்து தந்திருக்குது. ஸோ பெரிய அளவிலான நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு இல்லாமல் இருந்திருக்கு. அதே 2008 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய அளவிலான நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -59.79% அப்படிங்கிற ரேஞ்சில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த 2008 இது நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்க எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து பெரிய அளவில் இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாடும் பெரிய அளவில் அந்த எக்கனாமிக் கிரைசிஸில் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே அதிகமான அளவில் வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 2008 அதுதான். ஸோ அதுக்கப்புறம் 2009 பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் மீண்டு வந்துட்டாங்க. மீண்டு வந்து நம்ம நிஃப்டியோட அந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸாக 75.76% வந்து வந்திருக்கு. அடுத்து 2010 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக வந்திருந்தாலும் 17.95%ங்கிற ரேஞ்ச் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2011 திரும்பவும் சரிவு ஏற்பட்டு -24.62% வந்து வந்திருக்குது. இதுக்கப்புறம் நம்ம 2012, 2013, 2014 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் வந்திருக்குது. ஸோ அது என்ன அளவுங்கிறத நம்ம வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. திரும்ப 2015 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு -4.06% வந்து
நம்மளுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஒரு சின்ன வீழ்ச்சி வந்திருந்துருக்குது. அடுத்தது 2016, 2017, 2018 இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் இருந்திருக்குது. அதில் 2017 பார்த்திங்கன்னா அதிக அளவிலான பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 2019 பார்த்திங்க அப்படின்னா 12.02 அளவு அந்த ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குது. அதே 2020 பார்த்திங்க அப்படின்னா 14.58% வந்திருக்கு. ஆனால் இந்த சமயத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா கொரோனாவினுடைய வைரஸினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் பெரிய அளவில் எக்கனாமிக்கை வந்து பாதிக்கிறதுக்கு காரணமாக பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவினுடைய வைரஸ் வந்து இருந்துச்சு. அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் இந்த நிஃப்டி வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு 50% அளவுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய வீழ்ச்சி வந்து இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா நாட்டில் வந்து கவர்மெண்ட் எடுத்த சில முக்கியமான முடிவுகள் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வேக்சினேஷன் அதுக்கப்புறம் மற்ற எக்கனாமிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுத்தது காரணமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் 50 நெகட்டிவில் போயிருந்தாலும் கூட அந்த வருஷத்தோட முடிவுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 14.58% அப்படிங்கிற ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து நம்மளுக்கு அந்த பர்சன்டேஜ் வந்து கிடச்சிருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய வருஷம் இது. ஸோ அது இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2021 பார்த்திங்க அப்படின்னா 23.98% வந்து வந்திருக்கு. ஸோ 2020 பார்த்திங்கன்னா அதிக அளவிலான பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து வந்திருக்குது. ஸோ இப்போ வந்து 2022 நம்ம முக்கியமாக இப்போ தற்போதைய வந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு அந்த டேட்டாவை வச்சு பார்க்குறப்ப பாசிட்டிவ் ரிட்டர்ன் அதுக்கப்புறம் நெகட்டிவ் ரிட்டர்ன் ரெண்டும் பார்த்திங்கன்னா மாறி மாறி வர மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த வருஷத்தினுடைய இறுதியில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இயராக இருந்திருக்குதா இல்லை நெகட்டிவ் ரிட்டர்ன் இயராக இருந்திருக்குதா அப்படிங்கிற அந்த டேட்டா வந்து கிடைக்கும். ஸோ அது கிடைக்கிறப்ப நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய நம்ம வந்து ஒரு 30 வருஷத்துக்கான டேட்டா வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேட்டாவில் பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸாக தான் அமைஞ்சிருக்குது. சில வருடங்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த டேட்டாவெலாம் வச்சு உங்களுடைய முதலீடுகளையும் நீங்கள் திட்டமிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய முதலீடுகளை செய்யுங்க. நீங்களும் இதே போல் இந்த மார்க்கெட் ஏறுற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து பலன் பெறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரோக்கரேஜ் ஃப்ரீ சார்பாக கேட்டுக்கிறோம். ஸோ இறுதியாக பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெரோதால டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.